பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் நடைபெறவிருக்கும் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பில் பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த சந்திரபிரகாஷ் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மாவட்ட மகளிரணி செயலாளர் செல்வி நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இவருக்கு தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அமமுக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட்டு மக்களின் பேராதரவை திரட்டி கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்.